போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் மறைந்தும் மறையாத மகான் பற்றி கேட்கலாம். நாராயண் ராவ் பாபாவின் பக்தர். பாபா மகா சமாதி அடையும் முன்பே ஓரிரு முறை அவரை தரிசித்திருக்கிறார். பாபா மகா சமாதி அடைந்து ஓர் ஆண்டுக்கு பின் நாராயண் ராவ் உடல் நலம் குன்றினார். எவ்வித சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. எனவே பாபாவை தியானித்தபடியே இருப்பார். ஒரு நாள் இரவு அவரது கனவில் ஒரு நிலவரையில் இருந்து தோன்றினார் பாபா. கவலைப்படாதே, நாளையிலிருந்து நீ நலம் பெறுவாய் என்று கூறினார். பாபா கனவில் தோன்றி மறைந்ததிலிருந்தே குணமாக தொடங்கினார் நாராயண் ராவ். பாபா உடலை விட்டதனால் இறந்து விடவில்லை. அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பிறப்பற்ற பெருமகள். யார் ஒருவர் பாபாவை முழு நம்பிக்கையுடன் நேசித்து வேண்டுகிறாரோ அவருக்கு அருகிலிருந்து உதவுவார். சாஹேப் தானேவில் இருந்தபோது பிவண்டி என்னும் ஊருக்கு போக நேர்ந்தது. அவர் ஊரில் இல்லாத ஒரு நாளில் பக்கிரி ஒருவர் அவரது வீட்டுக்கு நண்பகல் நேரம் வந்தார். அந்த பக்கிரியின் உடல், முகம், தோற்றம் எல்லாம் பாபாவை நினைவூட்டியது. குல்கர்ணியின் மனைவி மக்களுக்கும் அவர் பாபா போல் தோற்றமளித்ததால் நீங்கள் ஷீரடி சாய்பாபாவா என்று கேட்டனர். பக்கிரியோ, நான் பாபா இல்லை, ஆனால் நான் அவரின் பணிவான வேலையால் என்றார். அதன்பின் காணிக்கை கேட்டார். அந்த அம்மாவும் ஒரு ரூபாய் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு புதியை கொடுத்து இதை பூஜை அறையில் வெய் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மாலையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்த சாஹிப் குல்கர்ணி மனைவி மூலம் பக்கிரி வந்தது பற்றி தெரிந்து கொண்டார். விபரம் கேட்ட சாஹிப், நான் இருந்திருந்தால் 10 ரூபாய் காணிக்கை அளித்திருப்பேன் என்றார். பகல் உணவு உண்ணாமலே அந்த பக்கிரியை தேடி போனார். எல்லா இடங்களிலும் தேடியும் பக்கிரி அகப்படவே இல்லை. இறை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பசியோடு இறைவனை தேடக்கூடாது என்பது பாபாவின் அருள்வாக்கு. ஆகவே மதிய உணவை உண்டு முடித்துவிட்டு மீண்டும் தேட ஆரம்பித்தார். தூரத்தில் இருந்து ஒரு பக்கிரி தன்னை நோக்கி வருவதை கண்டார் சாஹிப். அவர் பக்கம் வரவே வந்தவர் பாபா போலவே இருப்பதை கண்டார். அருகே வந்து நின்ற பக்கிரி காணிக்கை கேட்டார். உடனே சாஹிப் 1 ரூபாய் கொடுத்தார். கொடுத்தது போதாது என்று மேலும் கையை நீட்டினார் பக்கிரி. உடனே சாஹிப் 2 ரூபாய் கொடுத்தார். அதுவும் போதாது என்று மேலும் கேட்டதால் தன்னிடம் இருந்த 10 ரூபாயை கொடுத்தார். அதனை பெற்று கொண்ட பக்கிரி முதலில் வாங்கிய 9 ரூபாயை திரும்ப கொடுத்துவிட்டு வேறு எதையும் எதிர்பாராமல் திரும்பி நடந்தார். மனைவியிடம் நான் என்றால் பக்கிரிக்கு 10 ரூபாய் கொடுத்திருப்பேன் என்றதும் சாஹேபுக்கு நினைவில் தட்டியது. ஆக அவரது வேண்டுதல் படி கொடுக்க வேண்டிய 10 ரூபாயும் எடுக்கப்பட்டது. சாஹேப் பக்கிரியால் கிடைத்த பாபாவின் படத்தையும் உதியையும் பூஜை அறையில் வைத்த பின்பு 40 ரூபாயாக இருந்த சம்பளம் பன்மடங்கு உயர்ந்தது. பாபாவின் மிகுந்த பக்தியுடைய பற்றாளர்கள் காலையில் குளித்து முடித்து வெளியே செல்லும் போது நெற்றியில் உதியை பூசிவிட்டு கொஞ்சம் தண்ணீரில் கலந்து தீர்த்தமாக குடிக்க வேண்டும். சாஹேப் தனக்கு கிடைத்த பாபாவின் படத்தை வழிபட தொடங்கினார். தினமும் பாபாவின் படத்தை விழித்த கண் மூடாமல் பார்த்து கொண்டே இருப்பார். அவரின் படத்தை பார்ப்பதே அவரை நேரில் காண்பதற்கு சமம் என்பதை தன் வாழ்வில் அனுபவித்தார் அவர். இதுபோல் நவீன துக்காராம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட திரு பாலா புவா சுதாகர் அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் வேறானது. ஷீரடிக்கு 1917 முதன் முதலாக வந்தபோது பாபா இவரை நான் 4 ஆண்டுகளாக அறிவேன் என்றார். பாலா புவா ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போனார். அதெப்படி, ஷீரடிக்கு நான் இப்போதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறேன் என்று யோசிக்கலானார். அப்போதுதான் 4 ஆண்டுகளுக்கு முன் பாபாவின் படத்தின் முன் விழுந்து வணங்கியது நினைவுக்கு வந்தது. படத்தின் முன்புதான் நான் வணக்கம் செய்தேன். அதுவே பாபாவால் கவனிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாபாவின் படத்தை பார்ப்பதே பாபாவை நேரில் காண்பதற்கு சமம் என்பது உணரப்பட்ட உண்மையாகும். மற்றொரு முறை ஹரிபால் கர்ணிக் என்னும் பாபாவின் பக்தர் தானே மாவட்டத்தில் இருந்து ஷீரடிக்கு வந்தார். பாபாவை தரிசித்து 1 ரூபாய் காணிக்கையும் கொடுத்துவிட்டு ஊர் திரும்ப மசூதியை விட்டு வெளியேறினார்.
படிகளில் நடந்து கொண்டிருக்கும் போது மேலும் ஒரு ரூபாய் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி மசூதி நோக்கி திரும்பினார். இதனை கவனித்த ஷாமா பாபாவிடம் விடை பெற்று போகிறவர்கள் திரும்ப கூடாது என்று ஜாடை காட்டியதால் திரும்பினார். ஊர் திரும்பும் வழியில் நாசிக்கில் உள்ள காலராமர் ஆலயத்துக்கு சென்றார் ஹரிபால். அங்கே வாசல் அருகே தன் அடியார்களோடு நின்று கொண்டிருந்த நரசிங்க மகாராஜ் என்ற ஞானி அவர்களை விட்டு விலகி ஹரிபாலை நோக்கி வந்தார். வந்தவர் ஹரிபாலின் கையை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார். ஹரிபால் அடைந்த ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. அவர் என்ன, நாமும் தான். இந்த சம்பவம் எங்கிருந்தாலும் ஞானிகள் எல்லோரும் ஒருவரே என்பதை உணர்த்துகிறது. ஆலயங்களில் ஆண்டவனுக்கு கொடுக்க நினைத்தது கொடுக்க மறந்தாலும் வாங்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். சாயை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.